நமஸ்தே அம்மா பகவான் சரணம். இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன் இந்த அற்புதம் மூலம் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கருளும் போதனையை கேட்போம். சீர்திருத்தம் அவசியம், ஆனால் மனிதனை மாற்ற முடியாது. மனிதன் மாற்றப்படாவிட்டால் உங்களால் ஒரு புதிய உலகத்தை உருவாக்க முடியாது. இன்றைய அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் சத்யா, கனடாவிலிருந்து. இந்தியாவுக்கு வெளியே வாழும் என்னை போன்ற பக்தர்களுக்கு சத்தியலோகத்தில் நடைபெறும் குரு பூர்ணிமா செயல்முறையில் நேரடியாக கலந்து கொள்வது சாத்தியமல்ல. சத்தியலோகத்திற்கும் எனக்கும் இடையில் அனைத்து பெருங்கடல்களும் கண்டங்களும் இருந்த போதிலும் நம்முடைய அன்பான இறைவன் ஸ்ரீ அம்மா பகவான் சாத்தியமற்றதையும் சாத்தியமாக்கினார். எப்போதும் போல் அந்தர்யாமின் தியான விஹார் மற்றும் தெய்வீக தங்கப்பாறைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது நான் அங்கு நேரில் சென்றது போல் உணர்ந்தேன். மந்திரம் ஒழிப்பதை கேட்ட நான் மிகவும் பாக்கியசாலியாக உணர்ந்தேன். என் வீட்டிலிருந்து பாதுகை அபிஷேகம் செய்வது நம்ப முடியாத சக்தி வாய்ந்த நிகழ்வாக அமைந்தது. சக்கர தியானத்தின் போது எனது அநாகதா, விசுத்தி மற்றும் ஆக்னேயா சக்கரங்களில் சக்தி வாய்ந்த அதிர்வுகளை என்னால் உணர முடிந்தது. தீட்சை பெறும்போது ஒரு இனிமையான காற்று என்னை தொடுவதைப் போல ஒரு ஆற்றல் என்னுள் பாய்வதை உணர்ந்தேன். சவாசனுக்கு பிறகு தெய்வீக சன்னிதானம் என் மீது பரவியது. முதலில் என் தலையின் நடுப்பகுதியில் செயல்படுத்தல் நிகழ்ந்தது. பின்னர் வலதுபுறம், பின்னர் வலது மற்றும் இடது பக்கத்தில் அவ்வாறு நிகழ்ந்தது. அதே நேரத்தில் ஸ்ரீ அம்மா பகவானுக்கு நான் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தவாறு இருந்தேன். கண்களை மூடிக்கொண்டிருந்த போது இரண்டு முறை ஸ்ரீ பகவான் என் இடது கையை பிடித்து என்னை எழுந்து நிற்கச் செய்வதை பார்த்தேன். அவர் எனக்கு என் உடலுக்கு வெளியே ஒரு அனுபவத்தை கொடுக்க முயற்சிக்கிறார் என்று உணர்ந்தேன். பகவானின் கையை பிடித்து கொண்டு என் உடலில் இருந்து வெளியே வந்தேன். நான் சவாசனில் இருந்தபோது மீதமுள்ள நேரத்தில் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. திடீரென்று ஒரு இருண்ட பாதையில் வேகமாக பயணிக்கும் தங்க நிற புள்ளியின் ஒரு சிறிய பிரகாசத்தை கண்டேன். அது நெருங்க நெருங்க அது ஸ்ரீ அரவிந்தராக மாறியது. எனக்கு அரவிந்தருடன் இருந்த ஒரே இணைப்பு என்னவென்றால், ஒரு சுற்றுலா பயணியாக பாண்டிச்சேரியில் உள்ள ஸ்ரீ அரவிந்தரின் ஆசிரமத்திற்கு ஒரு பார்வையாளராக சென்றதுதான். எனக்குள் ஒரு பிரகாசத்துடன் ஒரு தங்க பந்து போன்ற ஒரு ஒளி இறங்குவதை கண்டேன். இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது நான் பாதி விழித்திருந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு நான் முழு உணர்வு பெற்றேன். என் அனுபவங்களை நினைவுபடுத்த முயற்சித்தேன். என் மனம் மிகவும் நிசப்தமாகவும் அமைதியாகவும் இருந்தது. ஒரு நேரத்தில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே வந்து கொண்டிருந்தது. நான் அந்த எண்ணத்தை பின்தொடர்ந்து கொண்டிருந்தேன். இந்த செயல்முறை என் வாழ்க்கையின் சிறந்த அனுபவமாக இருந்தது. அதை நான் என்றென்றும் நேசமுடன் நினைவில் வைத்திருப்பேன். எனது அன்பான ஸ்ரீ அம்மா பகவானுக்கு எனது நன்றியை தெரிவிக்க வார்த்தைகள் இல்லை. இது போன்ற மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைக்கும் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை.